மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் கை நழுவி போனது விருதுநகர் மக்களவை தொகுதி. கடந்த 2009 சிவகாசி மக்களவை தொகுதி விருதுநகர் மக்களவை தொகுதியாக மாற்றம் பெற்றது. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் இடம்பெற்றுள்ளன. கடந்த 1971 முதல் 2 முறை காங்கிரசும், 1980 அதிமுகவும், 1989 அதிமுகவும், 1991 அதிமுகவும் போட்டியிட்டு வெற்றி பெற்றன. கடந்த 2009 விருதுநகர் மக்களவைத் தேர்தலில் வைகோ போட்டியிட்டார். அப்போது திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் வெற்றி பெற்றார். இந்த முறை விருதுநகர் தொகுதியை எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு வைகோ கட்சியினர் தேர்தல் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து வைகோ திருச்சியில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. இந்த தொகுதி இடமாற்றத்தினால் வைகோவின் வெற்றி பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.